வெல்கம் டு கமெண்ட் ஜோர். நான் உங்கள் சதீஷ்ரா பேசிட்டு இருக்கிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட மற்ற சேனல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, உள்ளே போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க டிவிஎஸ் ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்கும். இப்போ நிறைய ஃப்ளட்டெல்லாம் போயிட்டுருக்கு, அதுக்கு நிறைய பேர் பெட்ஷீட்ஸு டவல்ஸு எல்லாமே டொனேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கொசரம் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இங்கே வந்து பெட்ஷீட்ஸு டவல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இது கௌரி டெக்ஸ்டைல் இருக்கும். வாங்க உள்ளே போய் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ரேஞ்செல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ளட்டுக்கு நிறையா பேர் வந்து பெட்ஷீட் வந்து டொனேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸு பெட்ஷீட் என்ன ப்ரைஸ்லேருந்துலாம் வச்சுருக்கீங்க? இப்போ ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 60 ரூபாயிலிருந்து இருக்குங்க சார். அது ஃப்ளட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த 60 ரூபா ரேஞ்ச் தான் அதிகமாக போகுங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க விரும்புனாங்கன்னா எல்லாம் 80 ரூபாயில் இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்ஸ் வைஸ் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இப்போ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ரேட்டுங்க சார், 60 ரூபா. 60 ரூபாங்க சார். இது ரெண்டு பீஸாக வருங்க. உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் பீஸ் கட் பண்ணி கொடுக்கலாம். சிங்கிள் பீஸ் 60 ரூபாங்க. சிங்கிள் பீஸ் 60 ரூபா, ஜோடி எடுக்கும்போது 120 ரூபா. இது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக இப்போ 5000 பீஸ் 10000 பீஸ் இப்போ உங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு மினிமம் ஆஃப் டேஸில் உங்களுக்கு எல்லாமே டெலிவரி கொடுத்துடலாம் சார். இது ஸ்டார்டிங் ரைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் காட்டு சைஸுங்க சார். ஒரு ஆள் தாராளமாக போத்தி தூங்குற மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கும். இது சைஸ் வந்து 50x84 சைஸுங்க சார். அதுக்கடுத்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருங்க சார். இதுவும் அதே மாதிரி தான், சிங்கிளில் இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும் உங்களுக்கு 70x90 அந்த மாதிரி வரும். இது மாதிரி சாரி 50x90 அந்த மாதிரி வரும். 50x90 இருக்கும்போது இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 80 ரூபீஸ் வந்து 80 ரூபீஸ் வரும். இது கிளாத்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரெண்டாவது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓரளவு பெரியவங்கனாலும் போத்துற மாதிரி வருங்க. அதுக்கடுத்து எடுத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுங்க, இது வந்துட்டு 60x90 சைஸுங்க சார். 60x90 சைஸுங்க. இது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ் ரேட் வந்துட்டு 85 ரூபீஸ் வந்து 85. ஆமாங்க. இதெல்லாமே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக வேணாலும் சிங்கிள் சிங்கிளாக எவ்வளோ வேணாலும் நம்ம குவான்டிட்டி தரலாங்க. அடுத்து அதுலேயே உங்களுக்கு இதுங்க அதே ரேஞ்சு தாங்க, 85 ரூபீஸுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதே 60x90 சைஸு. இது செக்குடு டைப்பு, அது வந்து ஸ்ட்ரைப்ஸ் டைப்பு. மெட்டீரியல் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான் சார் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு மினிமம் ஆர்டர்னு அவங்க தரணும்னா எவ்வளோ பீஸ் தரணும் சார்? நீங்கள் 10 பெட்ஜ் எல்லோரும் டொனேட் பண்ணும்போது 10 பெட்ஜுக்கு கொடுக்குறவங்களுக்கும் அவங்களோட இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மினிமம் குவான்டிட்டினால சார், ஃப்ரெட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அதிகமான குவான்டிட்டி எடுத்தாலும் நான் தரேன் அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் இது, வேறு எதுவும். இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 105 ரூபா வருங்க சார். 105 ரூபா. ஆமாங்க. ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஜோடியாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 210 ரூபா அந்த மாதிரி 210 ரூபா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த மாடல் எடுத்திங்கன்னா இதுங்க. இந்த மாறி எடுத்திங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு 70x90 சைஸ் வரும் சார். அது 60x90, இது வந்து 70x90. இது உங்களுக்கு வந்து இதுவும் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 110 ரூபா 110 ரூபா ரேஞ்ச் வருங்க. 110 ரூபா ரேஞ்ச் வரும். அடுத்து இது எடுத்திங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸுங்க சார். சிங்கிள் 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 பீஸாக தான் வரும். அதெல்லாம் ஜோடி ஆகிட்டாங்க, இதெல்லாம் சிங்கிளாக தான் வரும். இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 180லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது சார். குவாலிட்டியை பொறுத்து வரும் எல்லாம் மாடல் இருக்குது. இது வந்து 250-280 வரும் உங்களுக்கு இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே மாடலாக தான் இருக்கும், ஒரே இதாக தான் இருக்கும். ஆனால் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும், அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு டிஃபர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமக்காலம் சார். ஜமக்காலம் ஒரு சில பேர் கொடுக்க விரும்புகிறாங்க, அதனால் இப்போ இதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வரும் சார். இது ஜமக்காலம், இது ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கேட்குற மாதிரி அதாவது அவங்க கஸ்டமர்லாம் ஒரு சில பேர் வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தமாக வேணும்னா இது மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். கீழே விரிச்சு படுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. அடுத்து அதுலேயே இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இதே வந்துட்டு இந்த மெட்டீரியலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது குவாலிட்டி இதோட ஹெவி வேணும்னாலும் உங்களுக்கு 210 ரூபா வந்துருங்க. 210 ரூபா வரும். மூணு காரைகள் சைஸ்ன்னு சொல்லுவோம் சிங்கிள் காட்டு, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 ரூபா வந்துருங்க. இது நார்மலாக வந்துட்டு நார்மல் குவாலிட்டியாக எடுத்துனோம் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரினா 150 ரூபா வருங்க இது. அடுத்து இது வந்து ஓவர் சைஸுங்க சார். ஓ சரி.
கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும். அந்த மாதிரி வரும்போது இது வந்துட்டு உங்களுக்கு 200 ரூபீஸ் வருது. 200 ரூபீஸ் வரும். ஆமாங்க சார். அது வந்துட்டு உங்களுக்கு 3 காருக்கு அடுத்த சைஸ். இது இது ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி வரும். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 60-90 அந்த மாதிரி எடுக்கும்போது 300-350 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லுங்கி எல்லாம் இருக்குங்க சார். லுங்கி மெட்டீரியல்லாம் பார்க்கலாங்க. அது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு வந்துட்டு 65 ரூபாயிலேருந்து இருக்குது. 65 ரூபாய் 2 மீட்டர் வருங்க சார். உங்களுக்கு இது தாராளமாக 10 எல்லாத்தையும் அதான் சார். 2 மீட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் 65 ரூபாயிலேருந்து இருக்குது. இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு லென்த்து ஹைட்டு எல்லாமே வருங்க சார். இவருங்க எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் சரி உடம்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு இது போதுங்க. இது மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட் 65 ரூபாங்க. 65 ரூபா. அடுத்த ரேட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருங்க. இது மாதிரி எடுத்திங்கன்னா 85 ரூபாங்க. ஓகே. இதுவும் அது உங்களுக்கு வந்துட்டு 2 மீட்டர் குவாலிட்டி வருங்க சார். இது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்குங்க சார். அது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே தானாக வருதுங்க. அந்த மாதிரி வரும். சிங்கிள் சிங்கிள் பீஸாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தரலாங்க. அது வந்துட்டு இதுவும் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் உங்களுக்கு தரலாம். இது 65 ரூபா 80 ரூபா. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் சார். காட்டன் மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கு வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு இது இது வந்துட்டு 80 ரூபாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 65 ரூபா ஸ்டார்டிங். அதுக்கடுத்து உங்களுக்கு 110 ரூபா 150 ரூபா அது மாதிரி உங்களுக்கு எல்லா குவாலிட்டியிலும் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டவல்ஸுங்க சார். டவல்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 25 ரூபாயிலேருந்து இருக்குங்க சார். 25 ரூபா. ஆமாங்க சார். இது வந்து ஈரல் டவல்ஸுங்க சார். இது வந்துட்டு சிங்கிள் சிங்கிள் பீஸாக உங்களுக்கு இது 4 வருங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சிங்கிளாக நம்ம கட் பண்ணி தரலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் இதில் தரலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 25 ரூபாங்க. அதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 35 ரூபாங்க சார். இது 35 ரூபா. ஆமாங்க சார். இது மாதிரி எடுத்திங்கன்னா 35 ரூபா வருங்க. ஓகே. அதுக்கடுத்து இதுலேயும் ஒயிட்டு உங்களுக்கு சைஸ் வந்துட்டு இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா இது மாதிரி 30 ரூபா 28 ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ரேட்லேயும் வந்துட்டு அவைலபிள். ஸ்டார்டிங் ரேட்டு 25 ரூபாயிலேருந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது டவல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்டுக்கு தேவையான டொனேட் பண்ணுறதுக்கு பெட்ஷீட்லாம் கொடுக்க விரும்புவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வந்து 10 பீஸ்லேருந்து 5000 பீஸ் 10000 பீஸ்னாலும் உங்களுக்கு நான் ரெடியாக எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பீஸ்னாலும் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க ரெடியாக இருப்போம். இதில் வந்து ஜோடியாக இருந்தால் கட் பண்ணாமல் கட் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸாக மடிச்சு தரணும். மினிமம் ஒரு அதிக குவான்டிட்டியாக இருந்தால் மினிமம் ஒரு 1.5 டேஸாவது எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெலிவரி கொடுத்துருவோம் சார். 100 பீஸ் 1000 பீஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு நாள்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் ஸ்டாக் நிறையா வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து என்ன பொருளோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். நன்றி.